நியாய விலை கடைகளில் பாமாயில் மற்றும் துவரம்பருப்பு விநியோகம் நிறுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் அவற்றை தங்கு தடையின்றி வழங்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பார்வையில் ராஜ்குமார் இணைகிறார். ராஜ்குமார், முதல்ல இந்த பாமாயில் துவரம்பருப்பு இதெல்லாம் நிறுத்தப்பட போவதா ஒரு தகவல் எப்படி வெளியானது? அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? இப்போ அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை? திலகவதி, அதாவது சந்தை விலையில் கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை விட குறைந்த விலையில் ரேஷன் கடைகள் மூலமாக பொதுமக்களுக்கு உணவுப் பொருட்களை தமிழக அரசு வழங்கி வருகிறது. இதில் குறிப்பாக துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் இந்த ரெண்டுமே சந்தை விலை விட குறைந்த விலையில் வழங்குவதற்கான நடவடிக்கை தமிழக அரசு எடுத்து வருகிறது. அதாவது பாமாயில் ஒரு லிட்டர் 25 ரூபாய்க்கும் தோரம் பருப்பு 1 கிலோ 30 ரூபாய்க்கு பொதுமக்களுக்கு ரேஷன் கடை மூலமாக தமிழக அரசு வழங்கி வருகிறது. தமிழகம் முழுவதுமே கிட்டத்தட்ட 2,21,00,000 ரேஷன் அட்டைதாரர்கள் இருக்கிறார்கள். இதில் 1,90,00,000 பேர் நேரடியாக துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் ரேஷன் கடை மூலமாக பொதுமக்கள் வாங்கி வருகிறார்கள். ஏற்கனவே மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் நடத்தை விதி இருக்கும்பொழுது கடந்த மே மாதம் மற்றும் ஜூன் மாதம் பாமாயில் மற்றும் துவரம்பருப்பு கிடைப்பதில் பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்பட்டது. அதாவது மே மாதத்திற்கான உணவுப் பொருட்களை ஜூன் மாதம் வாங்குவதும், ஜூன் மாதத்திற்கான உணவுப் பொருட்கள் அதாவது துவரம்பருப்பு பாமாயில் கிடைக்கவில்லை என்றால் ஜூலை மாதம் வரை வழங்கப்படும் என அதிகாரிகளும் அமைச்சரும் தெரிவித்திருந்தார்கள். எனவே தட்டுப்பாடு ஏற்பட்டதும், அதே போன்று டெண்டர் கோரவில்லை என்ற ஒரு நடவடிக்கை இருந்ததன் காரணமாக உணவுப் பொருட்கள் துவரம்பருப்பு பாமாயில் ரேஷன் கடையில் வழங்குவது நிறுத்தப்படும் என்ற தகவல் பரவியது. ஆனால் அப்போதே உணவுத்துறை அதிகாரிகளும் அமைச்சரும் தெரிவிக்கும் பொழுது தற்போது தேர்தல் நடத்தை விதி காரணமாக தட்டுப்பாடுதான் ஏற்பட்டிருக்கிறது, தொடர்ந்து வழங்குவதற்கான நடவடிக்கையை அரசு எடுக்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது டெண்டர் கோருவதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொண்டிருக்கிறது. அதாவது குறைந்த காலகட்டத்தில் உடனடியாக துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் வாங்குவதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொண்டிருக்கிறது. இதில் 4 கோடி பாமாயில் பாக்கெட் வாங்குவதற்கும் 40,000 மெட்ரிக் டன் துவரம் பருப்பு வாங்குவதற்கான டெண்டர் கோரப்பட்டிருக்கிறது. இது வரக்கூடிய 27ஆம் தேதிக்குள் அந்தந்த நிறுவனங்கள் டெண்டர் கோருவதற்கு விண்ணப்பிக்க வேண்டும் என தமிழக அரசு அறிவிப்பு செய்திருக்கிறது. 10 நாட்களுக்குள் இதற்கான பணிகள் உடனடியாக முடிக்கப்பட்டு துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் தங்கு தடையின்றி பொதுமக்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், தொடர்ந்து இதை கண்காணிப்பு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகளும் தெரிவித்திருக்காங்க. எனவே ஜூன் மாதத்திற்கான துவரம்பருப்பு பாமாயில் கிடைக்கவில்லை என்றாலும் கூட இந்த ஜூலை மாதம் வரை அந்தந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், இதற்காகவே 34,000 ரேஷன் கடை மூலமாக பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி பாமாயில் மற்றும் துவரம்பருப்பு கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், டெண்டர் கோரியிருப்பதன் மூலமாக எந்தவிதமான சிக்கலும் தடையும் இல்லாமல் எப்பொழுதும் போல பொதுமக்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி. ராஜ்குமார்.